ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஷிவா ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் பண்டிகை வாட்டர் ஃபால்ஸ் ட்ரெக்கிங் பாயிண்ட்டோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோவோட கடைசியில் 200 மீட்டர் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் ஃபால்ஸோட பெஸ்ட் வியூவை கேப்சர் பண்ணியிருக்கோம். இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சிக்கமகளூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. இந்த ட்ரெக்கிங்கை யாராவது பிளான் பண்ணிங்கனாக்கா மே மந்த் க்ளோசிங்கில் பிளான் பண்ணுங்கள். ஏன்னா இப்போதைக்கு இந்த லொக்கேஷன் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வெயில் காலத்தில் அதிகமான காட்டு தீ உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, செக் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம ட்ரெக்கிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமாம், அங்கே போகணும். ஏய் போல, வுட் வுட் லேண்ட்ஸ்கேப் க்ளீனாக தான் இருக்கு. அப்படியே போயிடுவோம். இந்த லொக்கேஷன் பண்டேஜா ஃபால்ஸ் ட்ரெக்கிங் ஈக்குவல் டு நேத்ராவதி பீக். எந்த விதத்துலையும் நேத்ராவதி பீக்கு குறைஞ்சதில்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சொல்லு எந்த டைமில் வரணும்? மே க்ளோசிங்லேருந்து ஜான் க்ளோசிங் வரைக்கும் வாங்க. இப்போ ஃபெப்ரவரி ஸ்டார்டிங்கு, இன்னும் 10 டேஸில் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. பாத்ரா பையன் லொக்கேஷனை பார்த்து ரொம்ப குஷி ஆகிட்டுக்கிறான். வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் குஷி ஆகிடுவீங்க. யாராவது நேத்ராவதி குதிரைமை கப்பி பிளான் பண்ணிங்கன்னா இந்த லொக்கேஷனை செக் பண்ணி பாருங்கள். போகிற வழியெல்லாம் வேறு லெவல் நேச்சர் சீனரியாக இருக்கும். என்னை கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பாட்னு சொல்லுவோம் விசிட் பண்ணேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் யாரெல்லாம் போக பிளான் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கல் என்னுடைய கல் மிட் ஆஃப் த பீக்கு மேலே போயிட்டு வேறு எதனா கல் வச்சு பையன் கொஞ்சமாக அது வைக்கமா இல்லை டாப்பில் வைக்கணும். டாப்பில் ஒன்று இருக்கடா, அதுக்கு மேலே நிக்கோய் அத்தா மாமு நம்ம டேலண்ட்டு நிக்கோய் உள்ளக்கூடாது. ஆ மஸ்டா மேலே வந்தால் உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டே ஆகாது. என்ன ஒன்று கொஞ்சம் வெயில் பிளான் பண்ணுது 6 மணிக்கு, ரீச் ஆந்தி 8 மணிக்கு, 2 ஹவர் வேஸ்ட்டாக போச்சு. 2 ஹவருக்கு முன்னாடி 6 மணிக்கு எங்கள் பக்கம் பிளான் மாதிரி வந்திருந்தோனாக்கா கொஞ்சம் சில்லுன்னு கிளைமேட் வந்திருக்கோம். மேலே போய் ரீச் ஆகுது, காற்று அடிக்குது, பட் ஆனால் வெயிலும் சேர்த்து அடிக்குது. மேலே போகிறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்திருக்கோம், பட் இதுவும் நல்லா இருக்குது. நல்லா இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை, சொல்லவும் முடியல அந்த அளவுக்கு வியூ இருக்குது. ட்ரெக்கிங் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். யார் ட்ரை பண்ணாலும் மே க்ளோசிங்லேருந்து ஜான் க்ளோசிங்க்குள்ளே பிளான் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காட்டில் நிறைய ஃபயர் ஆகும்ன்றதுனால அலோ பண்ண மாட்றாங்க. இன்னும் ஒரு 10 டேஸில் இதையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் இங்கேயும் அலோட் கிடையாது. ட்ரெக்கிங் வந்துன்னு இருக்கிறோம். 8 கிலோமீட்டர் பண்டிகை ஃபால்ஸ் ட்ரெக்கிங். 10-15 கிலோமீட்டர் நடந்த மாதிரி இருக்கு, இன்னும் போயிட்டே இருக்கு. ஒரே ரோடு தான், எந்த கன்ஃபியூஷனும் ஆகாது. பட் சின்ன சின்ன ரோடு ரைட்டு லெஃப்ட்டு போவோம், இதையும் எடுக்காதீங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு போயிட்டுருக்கேன். அந்த ரோடையும் ஃபாலோ பண்ண வந்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்துடும், பட் இன்னும் நான் ரீச் ஆகல. பட் கேக்குது, சவுண்ட் கேக்குது காய்ஸ், கண்டுபிடிச்சேன், சவுண்ட் கேக்குது கேக்குதா? கேக்குது, ஃபால்ஸ் சவுண்ட் கேக்குது, ரீச். ஆனால் கூகுள் மேப்பை மட்டும் உள்ளே ட்ரை பண்ணாதீங்க. நாங்கள் ஹோம் ஸ்டே பண்ண இடத்துல உள்ள ஃபாரஸ்ட் உள்ளே போனதுக்கப்புறம் நெட்ஒர்க் கிடைக்கும்.
மேப் போட்டுக்கோங்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நெட்ஒர்க் வந்ததுக்கப்புறம் நான் மேப் போட்டு ட்ரை பண்ணுறேன். க்ரைசி கார் கார் லிஸ்ட்டை போட்டாக்கா 17 கிலோமீட்டர் 18 கிலோமீட்டர்னு காட்டுது. வாக்கிங்கில் போடுன்னு நண்பன் ஒருத்தன் சொன்னான், வாக்கிங்கில் போட்டால் 74 கிலோமீட்டர் காட்டுது. எங்கே போட 74 கிலோமீட்டரு? 8 கிலோமீட்டர் நடுக்கத்துலேயே மூச்சு வாங்கிச்சு. இதில் அந்த மேப்பை ஃபாலோ பண்ண போனால் நாசமாக தான் போனோம். கூகுள் அப்பப்போ நல்ல நல்ல விஷயத்தையும் வந்து இந்த மாதிரி நாசமாக போன ஐடியாவையும் கொடுக்குது. பட் நீங்கள் எந்த கூகுள் மேப்பும் தேவையில்லை உங்களுக்கு. ட்ரக்கிங் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பிடிச்சிங்கனாக்கா பார்த்து ஏற்கனவே போன பார்த்து கிளியராக தெரியும். அந்த பாதை மாற்றாமல் அதே ரூட்டில் வந்துருக்கோம். சம்மரில் வந்தீங்கனாக்கா கொஞ்சம் டயர்ட் ஆகிடும். 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் நடந்த ஃபீல் கொடுக்கும். பட் க்ளோசிங் வரைக்கும் போகாமல் போகாதீங்க. டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆகவே கூடாது. ஃபுல்லு ட்ரெக்கிங்கே முடித்தா தான் அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ட்ரக்கிங் போகிறவங்க ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் வருவீங்க, ஐ நோ தட். பட் இருந்தாலும் சில பேருக்கு ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுச்சுன்னா போகலான்ற ஒரு மைண்ட் செட் வரும். அந்த மைண்ட் செட்டை உடைக்கணும்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் பக்கத்தில் வந்துட்டிங்கனாக்கா அந்த தண்ணி சவுண்டு நண்பனுக்கு ஜோஸ் கொடுக்குறது என்னை பீட் பண்ணி முன்னாடி போகலான்னு பிளான் பண்ணுறான் அவன். வா சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சுச்சு. தண்ணி சவுண்டு கேட்ட பார்த்தீங்கன்னா நண்பர் ஃபுல்லாக ஜோஷ் ஆகிட்டான். வந்துட்டோம். ஃபைனலாக ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டோம். இந்த சத்தத்தையும் கேட்கும்போது இவ்வளோ தூரம் நடந்து வந்து டயர்டெல்லாம் ஒரு செகண்டில் போயிடுச்சு. சந்தோஷம். வா இதான் வாழ்க்கை. சிம்பிள். இதே மாதிரி வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் வரும். அந்த கஷ்டத்தெல்லாம் கடந்து நம்மளால் முடியும்னு போயிட்டே இருந்தாக்கா கடைசியில் இந்த மாதிரி ஒரு சொர்க்கத்தை பார்க்கலாம். சொர்க்கம்னு சொன்னால் அது நம்மளுக்கு தான். பட் அது நம்மளுக்கு வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறது நம்ம தான். நண்பர் சந்தோஷத்துக்கு ஒரு அளவு இல்லாமல் போய் அவ்வளோ தூரம் ட்ரெக்கிங் முடிச்சுட்டு வந்தேனாக்கா செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். சரி சரி சின்ன சின்ன பாறையில் சின்ன சின்னதாக இந்த வழியில் அவங்க கண்ணு வந்துட்டு
பிடிச்சதுக்காக தான் 8 கிலோமீட்டர் நேரம் மேலே வந்தது. மேலே வர்றதுல செம கஷ்டம், பாதி தூரத்தில் ஒரு மாதிரி ரூட்டே கன்ஃபியூஷன் ஆன மாதிரி ஃபீல் ஆகும், டயர்ட் ஆகும், திரும்பி போயிடலான்ற ஒரு ஃபீல் வரும். போயிட்டா இதை பார்க்கவே முடியாது. இதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அது எல்லாத்தையும் தாண்டி தான் வரணும். கடைசி ரீச் ஆயாச்சு.